ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா பேபி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பேன் கேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ முட்டையை லைட்டாக விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அந்த மஞ்சள் கரு வந்து கரைஞ்சா போதும், அந்தளவுக்கு வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும், நிறைய பேர் வந்து இதில் பனானா ஆயிலெலாம் நிறைய போட்டு பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ சிம்பிளாக வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நான் ஒரு கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் வந்து இந்த அளவு வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும், இப்போது இதில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சளிச்சு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு கப் வந்து மைதா வந்து இந்த மாதிரி சளிச்சு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை, அண்ட் தென் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, அது கூடவே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வந்து ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுற பேட்டரை விட கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், அந்தளவுக்கு வந்து இருந்தால் தான் நமக்கு ஊற்றுறப்போ நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பேட்டர் வரும், ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேனில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்படியே நீங்கள் ஊற்றலாம். நம்ம வந்து போட்ட சர்க்கரை அதெல்லாம் கொஞ்சம் பவுடர் சுகர் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே சர்க்கரையே ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கரைய லேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபார்மனண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பேன் வச்சு அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றி, நீங்கள் சுத்தெல்லாம் கூடாது, சும்மா ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். பேட்டர் வந்து திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து நல்லா ஃபார்ம், அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள், அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். ஸோ இவங்க பார்த்திங்களா, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து வந்ததும் அந்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கல் கொஞ்சம் வந்து ஹீட் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து ஹீட் வந்து நல்லாவே இருக்குது கல்லில். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், ஊற்றின உடனே அந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். இதே மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல்.